ஹலோ ஆல், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சண்டே பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா அவகேடோ டோஸ்ட் தான் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வெளியில் போகிறதுனால ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட், ஆனால் ரொம்ப ஹெல்தி அவகேடோ டோஸ்ட்டுங்கிறதுனால. ப்ரெட்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பட்டரில் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துடணும். அவகேடோவை கட் பண்ணிவிட்டு அதில் லெமன், சால்ட்டு, அப்புறம் ஒரே ஒரு கார்லிக் மட்டும் போடுவேன். ரொம்ப சிம்பிளான பேஸ் தான், ஆனால் வந்து டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அதில் லெமன் போடுறதுனால அதோடய ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்பைஸ்க்கு பார்த்தீங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். காம்பினேஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். நல்லா டோஸ்ட் பண்ண ப்ரெட்டோட இந்த அவகேடோ ஸ்ப்ரெட்டை தடவி நம்ம சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். அது மார்னிங் வந்து அவகேடோ எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது, ஏன்னா கட் ஹெல்த்தை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் இந்த அவகேடோ. பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அவ்வளோ பிடிக்கல, ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த அவகேடோ டோஸ்ட்டு. அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஃபுட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அவங்களுக்கு பிடிக்கலன்னா நம்ம திரும்ப ஒரு 2 days கழிச்சு இல்லைனா 3 days கழிச்சு அகெயின் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணவாது விடணும் அந்த ஃபுட்டோட. கொஞ்சம் டேஸ்ட் அவங்களுக்கு பிடிச்சிருச்சுனாலே கண்டிப்பாக அதை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த ப்ரெட் டோஸ்ட்டையும் நான் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஒரு 15 to 20 times அட்லீஸ்ட் வந்து நம்ம ஃபுட்டை வந்து எக்ஸ்போஷர் பண்ணணும் கிட்ஸ்க்கு. அப்போ தான் வந்து அவங்க ட்ரை பண்ணுவாங்கன்னு ஒரு ஸ்டடியே இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் அவங்க 15 times ரிஜெக்ட் பண்ணால் கூட நம்ம வந்து கொஞ்சம் கூட அசராமல் அவங்களுக்கு திரும்ப திரும்ப நம்ம வந்து அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம ஃபோர்ஸ் தான் பண்ணக்கூடாது, அவங்கக்கிட்ட நம்ம வந்து ஃபுட்டை எக்ஸ்போஸ் பண்ணி காமிக்கலாம். கிட்ஸ் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த எக்ஸ்போஷர் மெத்தடை ஃபுட்டு வந்து அட்லீஸ்ட் வந்து அவங்க டச்சாவது பண்ணி அதை ஃபீல் பண்ணணும். நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அடுத்தது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்களோட லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக அது இம்ப்ரூவ் ஆகி ஃபைனலாக வந்து டேஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்படி தான் நம்ம வந்து ஒரு ஃபுட் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். நம்ம ஃபோர்ஸ் பண்ணோன்னா அது வந்து சாப்பிடுவாங்க அந்த டைம், ஆனால் நெக்ஸ்ட் டே சாப்பிட மாட்டாங்க. லெமன் போட்டுட்டு கார்லிக்கை நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவகேடோ டோஸ்ட் ரெடி. மார்னிங் அட்லீஸ்ட் 1 glass தண்ணி குடிக்க ட்ரை பண்ணுவேன். சண்டே பார்த்தீங்கன்னா பசங்களை கொஞ்சம் எழுப்புறதே கஷ்டம்தான். ஸோ என் ஹஸ்பண்ட் தான் வந்து அவங்கள ப்ரெஷ் பண்ணி கீழே கூட்டிகிட்டு வந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி பசங்களுக்கு டோஸ்ட்டு கொடுக்கும்போது கண்டிப்பாக ஃப்ரூட்ஸும் சாப்பிட்றது ரொம்ப நல்லது, ஏன்னா ப்ரெட் டோஸ்ட் மட்டும் பத்தாது. அந்த டயத்துக்கு ஃபுல்லாக இருந்தால் கூட கொஞ்சம் நேரத்தில் பசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸும் நம்ம கொடுத்துடணும். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து காரை தான் க்ளீன் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ பசங்களையும் சேர்த்து வச்சு தான் கார் க்ளீன் பண்ணோம். அவங்களும் வந்து நல்லா ஆர்வமாக காரை க்ளீன் பண்ணாங்க. எப்போதுமே பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறது, கூட்டுறது, பெருக்கிறது இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நான் வந்து நிறையவே அவங்கள இன்வால்வ் பண்ணுவேன். டாய்ஸ் வச்சு விளையாடுறத விட இந்த மாதிரி டே டு டே ஆக்டிவிட்டீஸில் அவங்கள வந்து நல்லா என்கேஜ் பண்ணுறது தான் நான் வந்து எப்போதுமே பிலீவ் பண்ணுவேன். தண்ணி லைட்டா தொட்டுக்க வேணாம். பண்ணு வேணாமா? அப்படி இல்லை சார்.
இப்படி உள்ள இப்படி குடிச்சு இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு தான் நாங்கள் எல்லாம் கிளம்பி போயிட்டுருக்கோம். டின்னர் பார்த்திங்கன்னா அங்கேயே முடிச்சாச்சு. எங்களோட சண்டே வந்து இப்படி தான் போச்சு. உங்களுக்குலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.